பெரிய ஆனந்தவாடி கிராமத்தில் மாரியம்மனுக்கு 18 ஆண்டு பால்குட திருவிழா. அம்மன் குரத்தி கருப்பசாமி கடவுள் வேடம் அணிந்து நடனமாடி பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ராயம்புரம் அருகே பெரிய ஆனந்தவாடி கிராமத்தில் உள்ள இந்திரா நகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. கோவில் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த சில தினங்களுக்கு கையில் கங்கணம் கட்டி மாலை அணிவித்து காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் பக்தர்கள் புனித நீர் ஊற்றி அம்மனை வழிபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஆனந்தவாடி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரைக்கு சென்று அங்கு புனித நீராடி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் சக்தி கரகம் பால்குடம் எடுத்தும் அம்மன் மற்றும் கருப்பசுவாமி வேடமணிந்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். மேலும் கோவிலுக்கு பாலபிஷேகம் செய்ய வருவதற்கு முன்பாக அம்மன் காளி குரத்தி கருப்பசுவாமி வேடமணிந்தும் சக்தி கரகம் எடுத்து ஆடியபடியும் பெண் பக்தர்கள் கோவிலுக்கு வந்தடைந்தனர். பிறகு பெரிய ஆனந்தவாடி இந்திராநகர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் மற்றும் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்களுக்கும் சிறப்பு பாலபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டு தீபாராதனை காட்டி பொதுமக்களுக்கு கூழ்வூற்றினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளான கடூர், சென்னிவனம், சோழங்குறிச்சி, சின்ன ஆனந்தவாடி ஆகிய கிராமத்திலிருந்தும் மக்களும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.